நான் இப்போ எனக்கு வயசு 67 ஆகுது. நான் என்னுடைய திருமணத்துக்கு முன்னால் இருந்து அப்போ என்னுடைய தாய் மாமாவோட போய் பழகிட்டு இருப்பேன். அவர் இந்த எதிர்காலம் நிகழ்கால நல்ல காலம்னு பத்திரிகையெல்லாம் வச்சு வச்சு அவர் வந்து ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்து அப்போவே 20 22 வயசு இருக்கிறப்ப ஒரு ஜாதகத்துடைய லக்னத்தை கழிக்கிற அளவுக்கு ஜாதகம் நல்லா பழகினேன். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து என்னுடைய தகப்பனாருடைய சொந்த தொழில் ஜவுளி உற்பத்தி, அதனால் நம்ம டைவர்ஷன் வரக்கூடாது அப்படின்ட்டு அதை விட்டுட்டு மறுபடியும் என்னுடைய தொழிலில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். இருந்தாலும் இதை வந்து ஜாதகம் பார்க்கறது தொடர்ந்துகிட்டே இருந்தேன். ஒரு இது வந்து அதிகமாக யூடியூப்பில் போய் போய் நிறையா பார்ப்பேன். ஜாதகர்கிட்டையும் போய் ஜோசியர்கிட்டையும் என்னுடைய ஜாதகத்தை காமிச்சு பார்ப்பேன். அது குறிப்பாக இப்போ வந்து என்னுடைய போன வருஷத்துக்கு முதல் வருஷம் என்னுடைய பிறந்த ஜென்ம லக்னத்துக்கு 9ல் குரு வர்றப்போ ஆகா ரொம்ப உச்சமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆகா ஓகோன்னு ரொம்ப உயர்த்தி பேசினாங்க. ஆனால் அந்த பாரம்பரிய ஜாதகத்தில் அந்த பலன் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ இந்த ஜோதிட ரகசியங்கள், சரவண பவ சேனலு, அப்புறம் இந்த ஸ்டார் அகாடமி நடத்துகிற ப்ரோக்ராம்லாம் சார் பேசுனது ரொம்ப கவனித்து கவனித்து பார்த்ததில் சரி இதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப ஆர்வமாக இதுக்குள்ளே வந்தேன். அது அடிப்படை வகுப்பில் வந்து நம்ம ஒரு ஆதிபத்தியம் ஒரு ராசி அதிபதி இருக்கிற இடத்த வச்சு நம்ம பலன் சொன்னோம். உயர் வகுப்பில் வரப்போ நட்சத்திர அதிபதி வச்சு சொல்கிற பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமாக இருந்தது. ரொம்பவுமே என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்திச்சு. அது ரொம்ப குறிப்பாக அவர் சொல்ல சொல்ல வேக வேகமாக குறிப்பெல்லாம் எழுதி வச்சுக்குவேன் ஷார்ட் ஹேண்ட் எழுதுகிற மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நம்ம என்ன எழுதுனாங்கிறத கொஞ்சம் விரிவாக எழுதி சில பதிவுகளும் போட்டிருக்கேன் குரூப்பில். ரொம்ப துல்லியம். இந்த மாதிரி ஒரு துல்லியத்தை வந்து எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. இப்போ நிறைய பேர் பேசுனதை வச்சு பாரம்பரிய ஜோசியர்களே வந்து இதை படிச்சுக்கிட்டு மறைமுகமாக படித்து பலன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. சாஃப்ட்வேரு ரொம்ப ரொம்ப அற்புதம். நம்ம ஆசானை பற்றி சொல்கிறோம்னா அவரெல்லாம் ஒரு மகான். அவரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அவருடைய ஆசைகளோடு தொடர்ந்து இந்த வகுப்பில் இருந்துக்கிட்டே இருந்து மேலும் மேலும் அவரோட பயணிக்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப ஆர்வம். குருமார்கள் நீங்கள் சாந்தகுமார் சார் இன்றைக்கி நீங்கள் எடுத்த அந்த திருமண பொருத்தம் விரிவான விளக்க வகுப்பை எல்லாம் அப்படியே குறித்து வச்சுருக்கிறேன் எல்லாம். அதே மாதிரி சாந்தி தேவி மேடம் சொன்னது, சத்யநாராயணன் சார் சொன்னது, குருமார்கள் அனைவரும் சொல்லி கொடுத்தது எல்லாம் அப்படியே மனசில் எழுதி நோட்டில் விரிவாக எழுதி வச்சுருக்கிறேன். உங்களோட தொடர்ந்து பயணம் செய்ய வேணும், ஆசானோட தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். இந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சு கொடுத்தவர்களுக்கும் எங்களுக்கு வகுப்படுத்தவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம்.